எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மீரா மிதுன் பேசுறேன். அட இவங்களே தெரியலையா உங்களுக்கு? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நான் உங்க மீரா மிதுன் பேசுறேன். இருக்கக்கூடாத ஒரு மோசமான இடம் எதுனா அது ஏழு தான். அப்படியா? சுக்கிரனுக்கே மீராமித்துன் சுக்கு காப்பி வச்சு கொடுப்பாங்க. மீராமித்துனை பத்தி தெரியாம பேசுறீங்க. சுக்கிரன் இருக்கக்கூடாத ஒரு மோசமான இடம் எதுனா அது ஏழு தான். நல்லா இருக்கட்டும். சுக்கிரன் இந்த சூனிய கிழவி வீட்டுல இல்லாம இருப்பாரு. நியாயம் வேணாமா? ஏழுல ராகு இருக்கிறவங்க எல்லாம் இந்த செக்ஷுவல் கொசிப்ஸ்ல நிறைய வந்து மாட்டுவாங்க. நிறைய பேரோட தொடர்பும் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்க மீராமித்துன் டைரக்டா வீடு போய் கெட்டவாதல திட்டிருக்கலாமே. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. மீராமித்துன் 35 வயசு வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து உங்க அப்பா அம்மா கூட இருக்க மாட்டீங்க. அப்பா அம்மாவுடைய கேரிங் இல்லாம இருப்பீங்க. புகைப்பிடித்தல் ஒரு பழக்கம் உங்கள்ட்ட இருக்கும். கிசுகிசுக்களே வராது. அதுவும் மீட் கூட பண்ண மாட்டாய். போன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. மீராமித்துன் ஒரு மனுஷி பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அக்டோபருக்கு பிறகு உங்களுக்கு திருமணமாகும். திருமணமாகும். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னாச்சுன்னா, ஒரு சினிமா வாய்ப்பு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. எனக்கு எந்த வயசில் திருமணம் நடக்கும்? ஆல்ரெடி மேரேஜில் வயசை தாண்டிட்டீங்க. நீங்கள் இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி பேசிட்டீங்க. ஜோசியா சார், மீராமித்துன் சின்ன பொண்ணு தானுங்க, வாயில தான் கொஞ்சம் பெரிய பொண்ணு. 35 போகுது. நீங்கள் யாரையுமே காதலிக்கல? ஏன்னா நான் யாரையும் நம்ப மாட்டேன். எல்லாமே ஃப்ராட் பீப்புள், ஃப்ராட் பார்த்தேங்க. ஐ திங்க் இந்த ஷாம்பு பாட்டில் தூக்கி கொடுக்குறதுக்கு சாமன் ஒருத்தனை கூட வச்சிருப்பாங்கல்ல, அவரை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பேர் காதலிக்கிறாங்க, எனக்கு யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. துன்புறுத்தப்பட்ட உடல் அளவில், மனதளவில் ஒரு ஒரு நிறைய பாதிக்கப்பட்டு பிறகு அந்த காதல் வாழ்க்கையை வெறுத்தீங்கன்னு நான் சொல்கிறேன். அவர் தான் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வந்திருக்காருல்ல. ஒத்துக்கங்க மேடம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இருக்கலாம். சொல்றீங்க. உங்களதான் சொல்றேன்.
ஜோசியர உங்களுக்கு எங்கயோ மச்ச இருக்குது போங்க. மனைவி கேட்டிருக்க வேண்டும் இதை. என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் இந்நேரம் உங்களுடன் தீப்பற்றி எரிந்திருக்கும். நீங்க அந்த மாதிரி டெய்லி யூடியூபரா, யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் அந்த மாதிரிலாம் சமையல் பண்ற வீடியோ, மீடியா உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். அதுல ஹீரா மித்ரா போய் சமையல் வீடியோ பண்ண சொல்றீங்க, அவங்க எவ்வளவு பெரிய சூப்பர் மாடல் அவங்க. நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டேன் நானு. இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்றேன் கேக்குறீங்களா? என்ன பண்றீங்க நீங்க? நாக்க கழட்டி நாகப்பாம்புக்கு நாஸ்தா சாப்பிட கொடுத்துருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். ஃபியூச்சர்ல எனக்கு மேரேஜ் ஆகும், நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆஃப்டர் மேரேஜ் உங்க மாமியார்னால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோயிலுக்கு போனா பிரசாதம் தரணும், மாமியா மருமகன்னா பிரச்சனை வரணும். எல்லாம் டிசைன்ல இருக்கு, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. 6 வருஷமாவே என் மேல நிறைய வழக்குகள், அது இது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பிரச்சனை இனிமேல தீந்துருமா? டு அப் டு யுவர் டெத் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். எட்டக்கூடிய ரொம்ப நன்றி. வாளங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு டு அப் டு யுவர் டெத் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். உன்னால என்ன பண்ண முடியுமா? பண்ணிட்டேன். இவரைக்கும் இருக்குமா? எட்டக்கூடியவன் 6ல இருக்கான், நிச்சயம் இருக்கும். நான் எந்த இடத்துல வசிச்சா எனக்கு அது நல்லா இருக்கும்? வண்டலூர் ஜூல வடக்கு நோக்கி இருக்கிற தெற்கு பார்த்து தென்னந்த பொண்ணு இருக்கு, அங்க போய் வசிங்க, உங்க வாழ்க்கையில் சுபிச்ச நிலவும். குழந்தைங்க? உங்களுக்கு குழந்தை, ஆண் குழந்தை உண்டு. மீராமித்துக்கு ஆண் குழந்தை பிறக்குமா? விரா விரா சுனாப்பானா, அடுத்த தலைமுறை வரைக்கும் நம்மளுக்கு கண்டென்ட் இருக்கடா. ஆண் குழந்தை பிறக்கும், மின்னலை போல ஒரு மகன் பிறப்பார். காதலர் பேர் வந்து ஆர் அல்லது எஸ் இப்படிலாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு, ஒரு லைக் போட்டு கமெண்ட் போட்டு விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை.